அந்த படத்துக்கு மரண வெயிட்டிங் இருக்கோம். 100 டிக்கெட் மட்டும் நாங்கள் இப்போ புக் பண்ணியிருக்கோம். இப்போ தான் பாட்டு பார்த்தேன், ரொம்ப மாசாக இருக்குது. நான் சூர்யா ரசிக்கிறேன். அப்படி இருந்தாலும் இந்த படத்துக்காக நான் கொஞ்சம் ஆர்வமாக காவு காத்துட்ருக்கேன் ப்ரோ. வெறித்தனமாக இருக்குது ப்ரோ. இப்போ தான் கேட்டு இதோ இப்போ தான் வரோம் தேட்றாண்டா. சான்ஸே இல்லை, இந்த மாதிரி பாட்டு கேட்டதே இல்லை. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. தர மாதிரி இருக்குது தலை, வேற மாதிரி நான் வர மாதிரி நான் இதுதான் வெயிட் பண்ணுறேன். நான் மஜாவாக எத்தனை தடவைனாலும் கேட்கலாம் பாட்டெல்லாம், அவ்வளோ மாசாக இருக்குது. படத்துக்கும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் இங்கே டிக்கெட் வாங்கிட்டு பெஸ்ட்டெல்லாம் வெயிட் பண்ணலாம் ப்ரோ. கேஜிஎஃப் தான் ப்ரோ. கேஜிஎஃப்லாம் நாங்கள் அன்றைக்கே ட்ரைலர் செலிப்ரேஷன் அப்போயே சொல்லிட்டோம். பீஸ்ட் ட்ரைலர் நல்லா இருக்குது, ஆனால் கேஜிஎஃப் அவ்வளோ வரமா தெரியல. கேஜிஎஃப்லாம் வந்தால் ஓட வருவோம் தனியான்ட்டு அந்த படம் ரிலீஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ட்ரோல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒன்று தான் ப்ரோ. ஆமாண்ணா, எப்படி இருக்குது? வேறு லெவல்ண்ணா. பாட்டும் செம்மையாகுது, எல்லா பாட்டும் செம்மையாகுது. தளபதி கோசம் பார்க்கலாண்ணா, தரமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோயின் கோசம் பார்க்கலாண்ணா, தர மாதிரி இருக்கு தலை, வேற மாதிரி நான் வேற மாதிரி நான் இதுதான் வெயிட் பண்ணுறேண்ணா. மஜாவா சொல்கிறேன் மச்சான், வேற மாதிரி இருக்குதுண்ணா. ஆ, வேற மாதிரி நான் படத்துக்கு வெயிட்டிங்கு, தளபதி கோசம் வந்து வரும். பாட்டு பயங்கரமாக இருக்கு, சான்ஸே இல்லை. இந்த மாதிரி பாட்டு கேட்கவே இல்லை, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி ரெண்டு பாட்டு பயங்கர ஹிட் ஆகிடுச்சு, அதை விட இந்த பாட்டு ரொம்ப மோட்டிவேஷனாக நல்லா பயங்கரமாக இருக்கு. பாட்டு வந்து இப்படி ஒரு வைபாக தான் தலை இருக்குது, வேறு மாதிரி வைப்பு. அது ஃபுல்லாக டான்ஸிங் மோடு தான். பாட்டு வேறு லெவல், மூணு பாட்டுமே வேறு லெவல். குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அனிரு தன்னை மாஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை தடவைனாலும் கேட்கலாம் பாட்டெல்லாம், அவ்வளோ மாஸாக இருக்குது. வேறு படத்துக்கும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் இங்கே டிக்கெட் வாங்கிட்டு ப்ரோ. வெறித்தனமாக இருக்குது ப்ரோ. இப்போ தான் கேட்டு இதோ இப்போ தான் வரோம் தேட்றாண்டா. வேறு மாதிரி இருக்குது. தலைவர் வந்தாலே அது வேறு மாதிரி தான். ஆனால் காண்டர் வந்து ரொம்ப வேறு மாதிரி, வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இப்போ படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? படத்துக்கா, இப்போதைக்கு குன்றத்தூர்லேருந்து வந்திருக்கேன் படத்துக்கு. என்ன பண்ணுறது, பண்ணுறோம். ஆமாம், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவோம் நாங்கள்? டிக்கெட்டே கிடைக்கல தலை. அந்த வெயிட் பண்ணுவோம். அதான் டிக்கெட் வாங்கியாச்சு ஃபஸ்ட் டேவே. வேறு தோனா டிக்கெட் வந்துட்டோம் இங்கே ஸ்கூல். நான் அது பாரு, நான் அப்படியே கட்ட வச்சுட்டு வந்துக்கிறோம் நம்மஜாவா. அதை படத்துக்காக மரண வெயிட்டிங் இருக்கும். விழுப்புரம் டிஸ்ட்ரிக் ஜி அரியூர் நாங்கள். அந்த படத்துக்காக மரண வெயிட்டிங் இருக்கும். 100 டிக்கெட் மட்டும் நாங்கள் இப்போ புக் பண்ணியிருக்கோம். ஃபுல் மூடில் இருக்கோம், பீஸ்ட் மூடில் ஃபுல் வெயிட்டிங்கில் இருக்கோம். படம் வந்தால் வேற லெவல் தெரிக்க விடுவோம். ஒரு வாரம் தளபதி படம் பார்த்து இவ்வளோ நல்லாவுது. ஆனால் இந்த படத்துக்காக நான் ஒரு ஆர்வமாக கொஞ்சம் வெறித்தனமாக காத்துட்டு இருக்கேன். அதுக்காக இப்போ வெயிட்டிங்கில் இருக்கேன் நான். மரண வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். 20 டிக்கெட் வாங்க வந்திருக்கோம். இந்த எப்போ ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம் தானே? ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தளபதிக்காக தான் எல்லாம், தளபதி தான் எல்லாம். எல்லாம் சொல்லலாம், படம் காப்பி அது இதுன்னு எதெல்லாம் சொல்லலாம். ஆனால் எதுனாலுமே அவர் ஃபேன்ஸுக்காக தான் நடிக்கிறாரு. படம் வந்தப்புறம் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரலாம், அதெல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லை. எல்லாம் தளபதிக்காக தான். பெஸ்ட்டெல்லாம் வெயிட் பண்ணலாம் ப்ரோ. கேஜிஎஃப் தான் படத்துக்கு ரொம்ப மாதம் வெயிட் பண்ணிருக்கோம் ப்ரோ. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கோம். ஏன்னா நெல்சனோட அந்த டார்க் காமெடி, விஜயோட தளபதி ஸ்டைலாக இருக்கார். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். படம் எந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறீங்க? படம் வேறு லெவலில் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும், அந்த ஃபஸ்ட்டு அந்த கெட்டப்புக்கும், அந்த பயிற்சினுக்கும் ஒவ்வொன்றும் வேறு லெவலில் இருக்கும். அந்த த்ரில்லிங், அந்த ஆக்ஷன் படம், அந்த படத்தை ஒவ்வொன்றும் பார்க்குறப்ப எல்லாம் வேறு லெவலில். தளவேசி எல்லாம் பயந்துருணும் அந்த படத்துக்கு. இந்த படத்துக்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கோம். இந்த படத்துக்கு எப்படின்னா, இப்போ அவர் வந்து அரசியல் படத்தில் வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆவார். அதோட அது இன்னும் வேறு லெவலில் பண்ணுவார்னு ஒரு எதிர்பார்ப்போம் நாங்கள் இருக்கோம். இதுவரையும் நான் இப்போ ஊருக்கு 5 மாதம் இந்த படத்துக்கு வசரமே நாங்கள் ஊருக்கு போகிறோம். இப்போ 5 மாதம் நாங்கள் சென்னைக்கு வந்து இங்கே ஊருக்கு இன்னும் ஊர் பார்க்கமே போகல. இந்த படத்துக்கு வசரமே போகிறோம். நாங்கள் போகிறோம். நெல்சன் படம் நடை பொதுவாக காமெடி அதிகமாக இருக்கும். ஆமாம், அவர் படம் நல்லா இருக்கும். யோகி பாபு வேறு இருக்காராம், நல்லா இருக்கும். நெல்சன் படம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அவர் எடுத்த 3 படத்தையும் நல்லா கொடுத்துருக்காரு. சொல்லிட்டோம். கேஜிஎஃப்லாம் வந்தால் ஓட விடுவோம் தனியான்ட்டு. அந்த படம்லாம் ரிலீஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. நீ தேவலாமல் அதை பாரு, 200 ஸ்க்ரீன்லாம் உனக்கு எதுக்கு படம் ரிலீஸ் பண்ணுற? பண்ணாத ராக்கி பாய், சோக்கு பாயின்னு அதெல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ. அதெல்லாம் தண்டம். கேஜிஎஃப்லாம் நான் சொல்லணுமா உங்களுக்கு? இல்லை, 4 மணிக்கு மெயின் ஸ்க்ரீனில் தான் பார்க்க போகிறோம். ஆனால் பிடிக்கும், கேஜிஎஃப் பிடிக்கும், அவ்வளோதான். ஆனால் தளபதி கூடலாம் கம்பேரிசன் கிடையாது. கேஜிஎஃப் 2 நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து தளபதி படம் தான், பீஸ்ட்டு தான். பீஸ்ட்டுக்கு அப்புறம் தான் கேஜிஎஃப். அதில் கேஜிஎஃப்க்கும் எனக்கு பிடிக்கும்.
யாஷே ஆக்டர் யாஷே சொல்லியிருக்காங்க ரெண்டு படத்தையும் தள்ளி அடுத்தடுத்த நாள் தான் வருது, ஃபேன்ஸ் ரெண்டு படத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள், ஒரு திருவிழா மாதிரி தானே எல்லாம், அவரே சொல்லியிருக்காரு. ஒரு இது ஒரு போட்டி கிடையாது, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான். ரெண்டு எல்லாரும் மக்கள் வந்து ரெண்டு படத்தையும் பாருங்கள், பிடிச்சதை சொல்லுங்கள், அவ்வளோதான். என்னை பொறுத்த அளவு கேஜிஎஃப் தான் நல்லா ஓடுன்றேன், பீஸ்டெல்லாம் வேற எதுவும் இல்லை ப்ரோ. நம்மளுக்கு பீச்சு தான், விஜய் ரசிகர்கள்லாம் பீஸ்ட் பார்க்க தான் பேசுவோம். இதுக்கே அவரே சொல்கிறாரு, கேஜிஎஃப் ஹீரோவே சொல்லிருக்காரு. அதே நானே பீஸ்ட் முடிவு தான் இருக்கேன், பீஸ்ட்டு நானே வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லிருக்காரு. தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது, பீஸ்ட் படம், பீஸ்ட் படம் 850 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, கேஜிஎஃப் 280 படம் தான் ரிலீஸ் ஆகுது. நான் சூர்யா ரசிகர், அப்படி இருந்தாலும் இந்த படத்துக்காக நான் கொஞ்சம் ஆர்வமாக காவு காத்துட்டு இருக்கேன். நான் கேஜிஎஃப் கேஜிஎஃப் ரெண்டும் ஒன்று தானா, நாங்களும் கேஜிஎஃப் பார்ப்போம், கேஜிஎஃப்பும் பீஸ்ட் பார்ப்பாங்க, அவள் தானா, எல்லாமே ஒன்று தான், எல்லாமே ஒன்று தானா. ட்ரோல் பண்றவங்க எல்லாருக்குமே ஒண்ணு தான் ப்ரோ, ட்ரோல்லாம் சும்மா பண்ணலாம், கூருக்கு ஆகுறாங்களா, தளபதி எங்க தப்பு அதெல்லாம். ஃபர்ஸ்ட் படம் பார்க்க வந்து சொல்லக்கூடாது, வாயில வாயில வட சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஊர்ல. படம் பார்த்துட்டு அப்புறம் சொல்லட்டும், தலைவர் வந்தாருனாலே ஸ்கிரீன் அதிரும், தியேட்டர் சதுரும் எல்லாமே. அதுவும் பீஸ்ட்ன்னும் போது அந்த ஒரு வெறி எப்படி தெரியுமா, கான்ஃபிடென்ஸ் லெவலு செலப்ரேஷன் ஓட்டி எங்க ஷோ ஓடிஎஃப்சி ஃபேன்ஸ் கிளப் இங்கே நம்ம தியேட்டரில் பண்ணுறோம், வேறு மாதிரி இருக்கும், வெறியாக இருக்கும், எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள், பீஸ்ட் பிடிக்கும் பார்க்குறோம். இப்போ எப்படி சொல்கிறது, விமர்சனம் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, அதை நம்ம விரும்பி பார்த்துருவோம், அதாவது ஒரு ஒவ்வொரு ஆக்ஷனும் நம்ம விரும்பி பார்த்ததா ஒரு புரியும், அர்த்தம் புரியும். விமர்சனம் பண்ணுறது நாங்கள் தான் கூர்கா படம் சொல்ல எந்த படம் தான் சொல்லுன்றிருப்பேன். இப்போ நான் ஒரு தலைவச்சுன்றப்ப ஒரு சொல்கிறப்ப தலைவர் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படம் காப்பி படம் நான் கூட அவங்க கலாய்க்கலாம், கலாய்க்கிறது 1000 பேர் இருப்பாங்க, அதை எது நம்ம அதுவே சொல்லிருப்பார் தலைவர் டைலாக் சொல்லிருப்பார் படத்துலேயே, அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டேட்டஸ் தளபதி சொல்கிறது தான் பண்ணிட்டு தான் இருக்கோம். இக்னோர் நெகட்டிவிட்டி, தளபதி சொல்கிறதா இக்னோர் நெகட்டிவிட்டி.